சித்தர் வந்து விபூதி கொடுப்பது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட வாட்ஸ்அப் மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. கனவு பலனில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நமக்கு பல விதத்தில் கனவு வரும். அந்த கனவில் நமக்கு சித்தர்கள் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான முறையில் சித்தர்கள் வந்தால் என்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சித்தர் வந்து விபூதி இடுவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசால் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி கனவு கண்டதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. அந்த தொழில் நல்ல முறையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. சித்தர் ஒருவர் உங்கள் கையில் குத்து விளக்க கொடுத்துட்டு போகிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது நோய்கள் இருந்தாலோ அல்லது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த நோய்கள் படிப்படியாக குறையும், உடல் வந்து ஆரோக்கிய நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது பொது செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான அர்த்தங்க. சித்தர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா இப்போது நீங்கள் என்ன செயல்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது முயற்சிகளை எடுத்துட்ருக்கீங்க, பல முறை முயற்சிகள் எடுத்து அது தோல்வி விட்டுருச்சு, இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இனியும் நம்மளால் இதில் முயற்சி எடுக்க வேணாம், இதுவே வேண்டாம் அப்படி இந்த ஃபீல்டை விட்டே போயிடலாங்கிற ஒரு மன நிலைமைக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, கண்டிப்பாக வந்து அந்த முயற்சியை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்துங்க. உங்களுக்கு அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமுமே இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த கனவு வந்து உங்களுக்கு உணர்த்துது, நீ செய்யக்கூடிய செயலில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன், அதனால இதிலிருந்து பின்வாங்காத, உன்னுடைய முயற்சியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தை சித்தர்கள் மட்டும் பார்க்குற மாதிரியான உங்களுக்கு ஒரு கனவு வருது. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பொது செயல்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. அப்படி ஈடுபடுறது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதும், நீங்கள் தாராளமாக பொது காரியங்களில் ஈடுபடலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்களுக்கு கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு மனசில் வந்து ரொம்ப நேரம் நினச்சிட்டே இருக்கீங்க, அது வந்து தடைப்பட்டுட்டே இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் அது எந்த தடையுமே இல்லாமல் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம். அதனால் இனிமேட்டு எந்த செயல்களையும் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம், நீங்கள் நினைச்ச வெற்றியை அதில் நீங்கள் அடையவும் முடியும் அப்படிங்கிறதான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தம். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம்.
பெண் சித்தர்கள் கனவில் வந்து பேசலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். இல்லை அதனால் எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, பெண் சித்தர்கள் வந்து கனவில் வந்து பேசலாம், ரொம்ப நல்லது தான். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும், ஏதாவது தடைப்பட்டிருந்த செயல்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம். இதுவே உங்களுடைய கனவில் 18 சித்தர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்களே, 18 சித்தர்களும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்தாலோ அல்லது அந்த சித்தர்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு கனவை வந்து நீங்கள் கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க, புதுசாக தொழில் தொடங்கணும்னாலும் சரி, புதுசாக ஏதாவது வந்து வேலைகளை வந்து நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க, ரொம்பவுமே வந்து நல்லது தான். இந்த மாதிரி சித்தர்கள் வந்து நம்ம கனவுல வரும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுது. சித்தர்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்ல கனவு தான் இது, எந்த விதத்துலேயும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சித்தர்கள் உங்களுடைய கனவுல எந்த ரூபத்தில் வந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க, பயப்பட தேவையில்லை. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க, எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பலிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன், சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆகுங்க அது வந்து பலிக்கிறதுக்கு. அதே 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பலிக்குங்க. அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பலிக்குங்க. 1 மணிலேருந்து விடிய கால 3 மணி அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் பலிக்குங்க. இதுவே வந்து இந்த 3 மணிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பலிக்காது, ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பலிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களே, நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பலிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. நன்றி.